ஒருத்தர் நல்லா படிக்கிற பையன் ட்ரை பண்ணுறான், ஒர்க் அவுட் ஆகலை, ஒன்று அவன் தொடர்ச்சியாக இன்னும் நல்லா படிக்கணும், இல்லைன்னா இது நமக்கு ஒத்து வராதுன்னு வேறு எந்த ஒன்று எடுக்கணும். இதை ஹிப்னோட்டைஸ் பண்ணி போன ஜென்மத்துக்கு போய் எப்படி சரி பண்ண முடியும்னு கேட்குறேன். படிக்கிறான், மூணு எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுறாங்க. சரி, சரிங்களா? அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் புக்கை பார்த்தா பயம் வந்துடுது. அதாவது அந்த பயம், அதாவது அந்த உணர்வு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அந்த உணர்வு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஹோல் ஆஃப் பாஸ்ட் லைஃப் ரெகுரேஷன் ஹேப்பன்ஸ் ஆன் உணர்வு மட்டும்தான். அந்த உணர்வு ரூட் எடுத்து அதோட இதில் எண்ணங்கள் எடுத்துகிட்டு பின்னாடி போனால் அது பாஸ்ட் லைஃப்க்கும் போகலாம். இல்லை, நைன்த்து டென்த்தில் ரெண்டு தடவை ஃபெயில் ஆகிட்டு யாராவது திட்டிருப்பாங்க, அந்த உணர்வை கிளியர் பண்ணிட்டாக்க இங்கே வந்து கான்ஃபிடன்ஸ் வரும். நான் ஃபெயில் ஆகிட்டு பயத்தோடு இருக்கேன், அந்த வல்னரபிள் சுச்சுவேஷனில் இருக்கேன், நான் பயத்தோடு எனக்கு யாராவது விடை கொடுத்தா நான் வருவேன், உங்ககிட்ட வருவேன் சார் கன்சல்ட் பண்ணுங்கட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, என் பயத்தை உண்மைன்னு நம்ப வச்சு இந்த பயத்துக்காக ஒரு புது காரணத்தை கொடுத்து அந்த காரணத்தை என்ன நம்ப வைக்கிறீங்க, என்னையே நம்ப வைக்கிறீங்க. எனக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், ஏன் பயம் வருது? அந்த பயத்தை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருந்தா, அந்த பயத்தை கிளியர் பண்ண வழி இருந்தா பண்ணலாம் இல்லையா சார்? எல்லாருக்கும் நோய் வருது, அப்புறம் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்குறீங்க. நான் கேக்குறேன், புது ஐடென்டிட்டி கொடுக்குறீங்க அந்த பயத்துக்கு? பயத்துக்கு ஐடென்டிட்டி கொடுக்கல, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஐடென்டிட்டி கொடுக்கறோம்னு, அப்படி கிடையாது. நோய்க்கூர் ஐண்டி கொடுக்குறவங்கள டயபெட்டிஸ் அப்படின்னு ஈக்குவலைஸ் பண்ண முடியாது, ரைட்டா? அப்போ படிக்காம இருக்கிறது நோய்க்கூர் இல்லை, முதல்ல எல்லாத்துக்கும் பேர் தானே கொடுக்குறோம். இப்போ உடம்புல வந்து சுகர் லெவல் குறையும், ரெண்டு ஒன்றும் இல்லை, மறுபடியும் அதான் சொல்றேன், ரெண்டு நோய் இல்லை, ரெண்டு நோய் இல்லை. இது படிக்க முடியாம தடுமாறுறது நோய்க்கூர் அல்ல அது. அப்புறம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன? இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை. பசங்களை என்ன ஆகுதுன்னா, இப்போ போகிறாங்க வீட்டுக்கு போனால் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அங்கே படிக்கணும்னு நினச்ச உடனே என்ன ஆகுது, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. டிஸ்ட்ராக்ஷன் நோய், அது நோய். இன்னைக்கு வந்து ADHD நோ, நீங்க எல்லாத்தையும் ஒன்று புரிஞ்சுங்க. முதல்ல நீங்க சொல்ற ஹிப்னோட்டிசம்ங்கிறது அறிவியல் ரீதியாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட துறையே அல்ல. இட் இஸ் அப்ரூவ்ட். நோ, இட் இஸ் நாட் அப்ரூவ்ட். இட் இஸ் அப்ரூவ்ட். இஸ் இட் அப்ரூவ்ட்? நோ. இஸ் இட் அப்ரூவ்ட்? இஸ் இட் அப்ரூவ்ட்? மெயின் ஸ்ட்ரீம் சைக்காட்ரி வந்து இந்த ப்ரொப்போசல்ஸ் எல்லாத்தையுமே எப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் சைக்காட்ரியில் இது கிடையவே கிடையாது. இதுதான் நான் கேட்குறேன். இப்போது ஹிப்னோசிஸில் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு சிறு வயதில் பெரிய மாறாத வடு மனசில் ஏற்பட்டிருக்கலாம், அது அவனுக்குள்ள தேக்கமாகவே இருந்திருக்கலாம், அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வேளை இதை பயன்படலாம். ஆனால் முற்பிறவியில் மன்னராக இருந்தால் மரமாக இருந்தாலாம் எப்படி சொல்லுவீங்கன்னு தான் தெரியல.